அதாவது கொடியேற்றத்திலாண்டு இந்த மடத்தை திறக்கக்கூடாது. இந்த மடம் கட்டினது இந்த மடத்தை அண்டைக்கு வந்து துறப்பு விழா செய்யணும். அதாவது கொடியேற்றத்திலாண்டு இந்த மடத்தையும் துறப்பு விழா செய்யணும். இது சாப்பிடுங்க, எடுங்க எவ்வளோ எடுத்து.
போயிருக்கலாம் போயிருக்கலாம். மண்டபத்தை சுற்றி காட்டுறேன், இதுதான் அந்த புதுசாக கட்டின மண்டபம். அந்த சுவரில் அத்தையும் பாருங்கள், வித்தியாசமான சுவராக கிடைக்கு. இங்கே இந்த வடிவமாக போட்டது, இப்படி எதுவும் எல்லாம் போட்டிருக்கு. இதில் இதுதான் அந்த மண்டபத்தில் மடத்தின் நுழைவாசல். பலருக்கு தெரியும் எங்களோட மடத்தின் பழைய தோற்றம், இது வந்து மடத்தின் புது தோற்றம். எப்படி இருக்கு நீங்களா மடம் காட்டுங்க? என்ன பேர்? Two point two. Point 7, might want to increase the brightness. Yep, 1.7. A boy! நம்மள அச்சு போட்டு சாப்பாடு போட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லா அச்சனாவும் இருந்தால சாப்பிட்டு கொண்டிருக்கு நமக்கு அங்கே இங்கே. இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிஞ்சு வீட்டு போயினா பாருங்க, இப்போ கோயிலில் அந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சுது. பாப்பு நாங்கள் அப்படி கடைசியாக இதில் இதில் போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்க, இதுதான் எங்களோட கோயில். நான் விட்டு போவோம் பாருங்க. இதான் எங்களோட கோயில். இன்றைக்கு வந்து கொடியேற்றம் நடந்தது, கொடியேற்றம் நடந்து முடிஞ்சு அதோட வந்து இன்றைக்கு இந்த மடம் அம்மங்கோயில் மடம் வந்து திறப்புகூடாக செஞ்சது. செஞ்சுட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டை போயினோம். நாளைக்கு ரெண்டாம் திருவிழா, ரெண்டாம் திருவிழாவில் மிச்ச வீடியோ நான் இப்போ எங்கள் ஜூஸ் கிடைக்கும். எங்கள் அம்மன் கோயிலோட பின்புறம் அங்கே சமைச்ச சட்டி பானையெல்லாம் கழுவில் நடக்குது. பெரிய அண்டாக்குலாம் போட்டு சமைச்சிருக்கு. இதுதான் எங்களோட லைப்ரரி வாசிசாலை. இந்த இரவு இரவு எல்லாம் லைட்டெல்லாம் கட்டுப்படாமல் பார்ப்போம். இரவு வந்து அப்படி இருக்கும் பார்ப்போம்.
என்னங்கிற மதுரை லைப்ரரி என்னடா இந்த எல்லாம் கல்லை லாங்கு வச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே ஏதோ வேலை நடந்திருக்கு. இங்கே பார்த்தால் இங்கே ஓ மை காட், இங்கே பாரு ஏதோ உள்ளுக்குள்ளே மதுரை நூலகம் திருத்தல் செய்தலாம். இந்த இதில் மதுரை நூலகம் திருத்தல் செய்தலாம். எவ்வளோ காசு இடையே எவ்வளோ காசு வராது? 4,13,4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 ,
மாடு ஆரம்பங்களை செட்டியாக சாப்பிட்டு தண்ணி விடாக்குது. அந்த தண்ணி பிடித்த குடிக்க கிடைக்கல. பின்ன நாங்கள் என்னென்னா எங்களை வலிச்சந்தியில் ஒரு கூல் பார் ஒன்று இருக்குது, அந்த கூல் பாரில் போயிட்டு உங்களுக்கு டென் சோடா. ஓகே டென், நான் ஜூஸ் குடிக்கிறேன், நீங்கள் சோடா குடிங்க. ஓகே ஹீ சேட் இஸ் ஃபார் மீ. டூ சோடாஸா உனக்கு? டூ சோடாஸா? ஆ ஆ. இங்கே இதில் ஒரு மோட்டர் சைக்கிள் கடை ஒன்று இருந்தேன், நான் போன முறை வரைக்கும் இப்போ இல்லை, ஆகலை காணையில் எந்த ஒழுங்கைக்குள்ள, இந்த ஒழுங்கைக்குள்ள தான் எங்களோட வீடு. அடே இது வெட்டா அதில் அவ்வளோ உயரத்தில் நடக்குப்பார். இங்கே பல்ப் மாற்ற போயினாம். ஏ அந்த பல்ப் சுட்டு போட்டுது. ஆ என்னடா அதில் வேற போகிற, இப்படி கரண்ட் வயர்லாம் கிடக்குடா. ஆ ரோஷன் நீ இதில் வருவாயோ? நீ நல்லா வடிவா சொல்லுவேன், ஆனா அங்க செய்யற காஸ்டம் தெரியுமோ? ரோஷன் போய் பிடிரா. அட சுவிட்ச் ஆஃப் பண்ணினியா? அடே என்ன வேலையிடாது சேட்டுக்க வைக்கிறேன். இது ஆல்ரெடியே மாத்தினீங்க அதுல ஏறி. டே ஓமடா அது நம்பலாடா. ஆறாதுன்றீங்கள அடே நிக்குதுடா. அடே வயர்கள் ஆகணும்டா. விழுத்தியாச்சு அது, விழுத்திட்டாரு. மாறி போடி போட. சரியா அதுக்குள்ள மாத்தியாச்சா? நான் நிக்கல இப்படி மாத்து போட முடியும். பார்த்து பாத்துறாங்கடா, பாத்துறாங்க. ஓகே ஓகே லைட் பல்ப் போட்டாச்சு. வாங்க வாங்க ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போவோம் ரோஷன் வீட்டு. இல்லை நானும் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போய் நாங்கள் அளவு. ஓ ஓகே ஓமாம். ஓகே நாங்கள் விளைக்கிறோம். நாங்கள் இப்போ வீட்டை வந்து அப்பா கிட்ட டீ குடிச்சு நாங்கள் இப்போ உனக்கு அந்த ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்படி அதுலேருந்து ஆட்டோ ஒன்று குடிச்சிட்டு போய் தொடங்க. வாங்க நாங்கள் போய். நீ மாப்பிள்ள மாதிரி வராடா ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு, மாப்பிள்ள மாதிரி. ஆ ஓ ஓட்டண்ணா அங்கே இருந்து அதுலேருந்து அடிக்க போகிறேன். ஓ அங்கேருந்து அடிப்பான்.
என்ன வெயிலா? வாங்க வரிசந்தைய காட்டுவோம். போய் எங்க குடிக்க போறோம்டா? இந்த குடியெல்லாம் இருக்கிறாங்க. வரிசந்தி அஞ்சு வேற நீ தம்பியார் இருக்கிறாரு. என்னடா இன்னும் உங்களையும் எடுப்போம். என்ன வரிசந்தில இருக்கிற எல்லாத்தையும் எடுப்போம். நான் இவனுக்கு சோடா வாங்க போறானா? சோடா குடிச்சிட்டு ஆட்டோ கடிச்சா வேறு. என்ன எங்கே தான் நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்கிறோம்? இங்கே தான் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு வாரம். உழுகோ உழுகோ. இப்போ நீங்கள் என்ன என்ன சொல்லி நீங்கள் குடிக்க போகிறீங்க? இதுதான் இந்த நாங்கள் வந்த கூல் பார், கூல் ஸ்போர்ட், பத்ரி சந்தையில் இருக்கிற ஆஷா கூல் ஸ்போர்ட். அதில் இவர் வந்து சொன்னது வந்து இந்த ப்ளூவில் எங்கடா ஆடடா இந்த இந்த ப்ளூ ப்ளூ லெகன் மொஜிட்டோ. நாம் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, நீங்கள் ஃபோனை வைங்கோ, ஃபோனை வைங்கோ. தேங்க்யூ. இது என்னது? ப்ளூ லெகன் மொஜிட்டோ. ஓகே ஓகே, இது வந்து என் லெமன் ஜூஸ். ஓகே ஓகே, அப்படி இருக்கு டேஸ்ட். டிஸ்கிரைப் இட். இதுதான் பதிரிச்சந்தி வருங்க, அதில் தெரியுது பதிரிச்சந்தி. இப்போ இதான் வந்து இந்த புதுசாக வந்து இருக்கிற கூல் பார். இங்கே தான் நாங்கள் வந்து பொடிய ஜூஸ் வாங்கி கொடுத்தினான். தெரியுது ஒரு சந்தி கணக்கு பெரிய ஒரு பெரிய சந்தி இல்லை. இதில் ஒரு புளிய வரம் இருக்குது, அதால் தான் அந்த புளிய புளியடி சந்தின்னு சொல்கிறது. இதில் ஒரு மோட்டர் சைக்கிள் கடை இருக்குது, ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே ஒரு தேத்தனி கடை இருக்குது, அங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடை, நடுவில் இன்னொரு பேக்கரி, பழக்கடை, இன்னொரு குட்டி கடை, அவ்வளோந்தான். டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது, இங்கே இதில் ஒரு புடவை கடை ஒன்று இருக்குது, அண்ணன் புடவை கடை. இது எங்கிற ரோட், இந்த ரோட் பழைய ஆகல தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இயக்கத்தின் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ராம் செல்க், ராம் செல்க் இருக்கா? இங்கே மூணு சைக்கடையில் இருக்கான். டேய் என்ன செய்ற? ஆட்டோ வர போ, நீ இரு இரு, வந்த அப்புறம் சொல்கிறேன் நான். ஓகே வாரம் போயிட்டு. ஓகே.